ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா. இந்த வீடியோவில் நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, கெட்டரோலால் டிடி டேப்லெட், கெட்டரோலிக் இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, டாக்டர் என்ன காரணத்துக்காக இந்த மருந்தை ப்ரெஸ்கிரைப் பண்ணுறாங்க, இந்த மருந்தினுடைய பக்க விளைவுகள் சைடு எஃபெக்ட் என்னென்ன, இந்த மருந்தை நாம் சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செஞ்சு நம்மளை நோய் தொற்றுகள்லேருந்து வலியிலிருந்து இது நம்மளை காப்பாற்றுது, இந்த மருந்தை யாரெல்லாம் எடுத்துக்கலாம், எப்போ எடுத்துக்கலாம், எந்த அளவுக்கு எடுத்துக்கலாம், யாரெல்லாம் இந்த மருந்தை எடுத்துக்கக்கூடாது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு, இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, டாக்டர் என்ன காரணத்துக்காக இந்த மருந்தை ப்ரெஸ்கிரைப் பண்ணுறாங்க என்பதை தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு, தீராத வலி, கடுமையான வலி, சிவியரான பெயின், கண் அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் கண்களில் ஏற்படக்கூடிய வீக்கம், கண்களில் ஏற்படக்கூடிய வலி, அதுக்கப்புறம் தசைகளில் வலி, தலைவலி, உடல் வலி, கழுத்து வலி, கண் இமைகளில் ஏற்படக்கூடிய வீக்கம், கண்களில் ஏற்படக்கூடிய நோய் தொற்று, கண்வலி, மூட்டு வலி, பல்வலி, கால்வலி, கண்களில் ஏற்படக்கூடிய ஒவ்வாமை அதாவது இன்ஃபெக்ஷன், பாக்டீரியா நோய் தொற்றுக்களால் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன், ஜுரம், காய்ச்சல் நேரத்தில் ஏற்படக்கூடிய உடல் வலி, நோய் தொற்று, அந்த நேரத்தில் தசைகளில் ஏற்படக்கூடிய ஒவ்வாமை அதாவது தசைகள் சிவந்து போதல், வீக்கம் ஏற்படுதல், வலி ஏற்படுதல், இவை எல்லாத்தையுமே குணப்படுத்த இந்த மருந்தை டாக்டர்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மருந்து ஒரு பாக்டீரியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு மருந்தாகவும் இருக்குது. அடுத்து, இந்த மருந்தை நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் இது நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செஞ்சு நம்மளை பாதுகாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல நோய் தொற்றுகளால் ஏற்படக்கூடிய அதிகப்படியான வலி, தலைவலி, கால்வலி, பல்வலி, கண்களில் ஏற்படக்கூடிய வலி மற்றும் வீக்கம், அது மட்டும் இல்லாமல் ஜுரம் நேரத்தில் ஏற்படக்கூடிய வீக்கம், வலி, தசைகள் சிவந்து போதல், இவை எல்லாமே மூளையில் ஒரு வகையான கெமிக்கல் சுரக்கிறதுனால ஏற்படுது. ஸோ இந்த கெமிக்கல் சுரக்கிறத இந்த மாத்திரை நம்ம சாப்பிட்டதுக்கு மூளையில் சுரக்கக்கூடிய ஒரு வகையான கெமிக்கலை கண்ட்ரோல் பண்ணுறதுனால நமக்கு உடல் வலியிலிருந்து, நோய் தொற்றுக்கள்லேருந்து, உடல் வீக்கத்திலிருந்து, பல்வலியிலிருந்து, தலைவலியிலிருந்து நம்மளுக்கு நிவாரணம் கிடைக்குது. இந்த மருந்து நம்ம உடம்புக்குள்ளே போய் இப்படி தான் மூளையில் சுரக்கக்கூடிய கெமிக்கலை கண்ட்ரோல் பண்ணி பாக்டீரியா நோய் தொற்றுக்கள்லேருந்து நம்மளை பாதுகாத்து பாக்டீரியாஸை சாவடித்து நம்மளை பாதுகாக்குது. அடுத்து, இந்த மருந்தினுடைய பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட் என்னென்ன என்பதை தெரிஞ்சுப்போம். பொதுவான பக்க விளைவுகள் அப்படின்னு இந்த மருந்தில் பார்த்தீங்கன்னா, வாந்தி, வயிற்றுப்போக்கு, வயிற்றுவலி, குமட்டல், செரிமான பிரச்சனை அதாவது டைஜிஷன் ஆகாமல் உங்களுக்கு வயிற்று வலி ஏற்படுவது, வயிற்றுப்போக்கு, லூஸ் மோஷன் ஏற்படுவது, நெஞ்செரிச்சல், அசிடிட்டி உண்டாக்குவது, பசி எடுக்காமல் போகிறது, கண்களில் வலி இல்லை கண்களில் எரிச்சல், அலர்ஜி இல்லை அரிப்பு, இவையெல்லாம் தான் இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகளாக சொல்லப்படுது. இவை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது சைடு எஃபெக்ட் தெரிஞ்சால் உடனே உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் மருந்தினுடைய அளவையும் இல்லை மருந்தை மாற்றி எடுத்துக்கிறதும் நீங்கள் உடனே உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி மாற்றி எடுத்துக்கோங்க. அடுத்து, இந்த மருந்து யாரெல்லாம் எடுத்துக்கலாம், யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது என்பதை தெரிஞ்சுப்போம். இந்த மருந்தை 18 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் சாப்பிடக்கூடாது, கர்ப்பிணி பெண்கள், தாய்ப்பால் கொடுக்குறவங்க, டயபெட்டிஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கிறவங்க, ஹார்மோன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, ஹைப்பர் சென்சிட்டிவ் இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே இந்த மருந்தை எடுத்துக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறவங்க, கல்லீரல், இதய நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, நீங்களாகவே இந்த மருந்தை எடுத்துக்கக்கூடாது. உங்களுடைய டாக்டருடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் அட்வைஸ் இல்லாமல் இந்த மருந்து நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. இந்த மருந்து ஒரு டிஸ்போசபிள் டேப்லெட் அப்படின்னு சொல்லியிருந்தேன், கெட்டரோலால் டிடி. இந்த டிஸ்போசபிள் டேப்லெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டம்ளர் தண்ணியில் இந்த மாத்திரை போட்டிங்கன்னா அடுத்த 10 செகண்டுக்குள்ளே இந்த மாத்திரை கரைஞ்சிடும், அது அப்படியே கலக்கி குடிச்சிட வேண்டியதுதான். ஸோ உடனே உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வேலை செஞ்சு உடனே உங்களுக்கு அந்த நோய் தொற்றுகள்லேருந்து, அந்த வலியிலிருந்து உங்களுக்கு உடனே நிவாரணம் அளிக்கும். அதுதான் அந்த டிஸ்போசபிள் டேப்லெட். ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இந்த கெட்டரோலால் டிடி, கெட்டரோலிக் இந்த மாலிக்குலை பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டும்.
இந்த மருந்தை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.